ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு குட்டின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிக்கலாம். கௌத்த மீடியா பேசிகிட்டு இருக்கேன். இந்த விட எப்படின்னா லெவன்த்துக்கான மேக்ஸ் சும்மா தான் பார்க்க வரும், அண்ட் லெவன்த்துக்கான காமர்ஸ், லெவன்த்துக்கான ஜுவாலஜி கோஸ்மே அப்படின்னா இனிமேல் வரும், இனிப்போ வரான வீடியோ வரும் நம்ம சேனலே. ஓகேவா, மார்க்காம தெரிஞ்சுக்கணும்னா மார்க்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லை நல்லா செட் பண்ணி நம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் நான் கண்டென்ட் கொடுத்துருக்கேன், உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். கௌத்த மீடியோட ஓல்டு சப்ஸ்கிரைப் தெரியும், உங்களுக்கு தான் வீடியோலாம் கொடுத்துருக்கேன், ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு தான் மேக் பண்ணி போட்டுருக்கேன். ஸோ மார்க்காம சேனல் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்காக நல்லா செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ப்ளஸ் இப்போ சொல்ல போதுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்க, நான் ஓப்பன் தான் கொடுக்க போகிறேன். எனக்கு நடந்த லைஃபே சொல்கிறேன், உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், அண்ட் உங்களுக்கு எக்ஸாம்ஸாக எடுத்துக்கலாம் நீங்கள். ஓகேவா, ஸோ மேக்ஸ் சார் பொறுத்தவரை நடத்தவே எனக்கு இது எல்லாமே புரியும், யாருக்குமே புரியும். மற்ற ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா புரியும், ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா நடத்தும் போது எதுவுமே புரியாது. ஸோ எக்ஸாம் டைம் என்ன ரிவிஷன் பண்ணி ஒரு ரெண்டு நாள் கொடுப்பாங்க நினைக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து இவ்வளோ எஃபர்ட் போட்டு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ சேனலை மட்டும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் நண்பா, எனக்கு ரொம்ப மோட்டிவேஷன் இருக்கும், எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் நண்பா. ஓகேவா, அப்போ தான் சார் பண்ணால் சொல்லி கொடுப்பாங்க, சார் யாரும் சொல்லி கொடுத்து நாங்களே பார்ப்போம், ஃப்ரெண்ட்ஸில் உட்காந்து பார்ப்போம், அப்போ பார்க்குறது மாதிரி தான் பார்ப்போம். ஓகேவா, டென்த்தில் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வந்து 70 மார்க் எடுத்தேன். ஸோ அந்த லெவன்த்தில் பார்த்திங்கன்னா எவ்வளோ சம்திங் 70 எடுத்தேன் எனக்கு, 11-70 தான் எடுத்தேன். 12th பார்த்திங்கன்னா 82 அந்த மாதிரி சம்திங் எடுத்தேன். ஓகேவா, ஸோ மேக்ஸ் பார்த்தீங்கன்னா சுத்தமாக வராது. சொல்லும் போது சார் நடத்துவார் இல்லையா, அப்போ வேணா எனக்கு ஒன்றுமே புரியாது. பட் நான் 70-70 அண்ட் 12th பார்த்தீங்கன்னா எவ்வளோ எடுத்துக்கேன், 82 எடுத்துருக்கேன். எப்படி எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ஒரு சாப்டர் முக்கியமான எக்ஸசைஸ் ஒன்று இருக்கும். ஓகேவா, ஸோ மொத்தம் ஒரு எக்ஸசைஸ், ஒரு சாப்டர் மேலே 4 எக்ஸசைஸ் இருக்குனா அதில் முக்கியமான எக்ஸசைஸ் 10-5 மார்க் ஒரு எக்ஸசைஸ் தான் இம்பார்ட்டன் ஒன்று இருக்கும். அதை மட்டும் மேலே கரெக்டாக பாருங்கள். எந்த எக்ஸாம்லாம் நீ பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர், ஸோ பழைய கொஸ்டின் எடுத்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் எந்த கொஸ்டின்லாம் இம்பார்ட்டன்னா எப்பயுமே கேட்டே இருப்பாங்க. ஸோ ஸ்டாட்டிக்ஸ் ஒரு 5 மார்க், ப்ராபபிலிட்டி ஒரு 5 மார்க், அண்ட் முக்கியமான சாப்டர்லாம் 5 மார்க் கன்ஃபார்ம் கேட்பாங்க இல்லையா, அதெல்லாம் முக்கியம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். எல்லாத்தையும் தான் எக்ஸாம் ஓகேனா ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே. ஓகேவா, இந்த மாதிரி இன்னொரு சேர்த்து பண்ணால் சொத்தம் இன்றைக்கி ஆஃப் டே இருக்குது, நாளைக்கு பண்ணால் ஃபுல் டே 2 நாள் இருக்குது முழுசாக, உங்களுக்கு என்ன மொட்டை பார்த்தீங்கன்னா 2.5 நாள் இருக்குது. இந்த 2.5 நாள் மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக பயன்படுத்தினா பார்த்தீங்கன்னா ஸோ ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ மேக்ஸ் டாப்பர்ஸ் நிறைய பேர் நல்லா படிக்கிறவங்க மேக்ஸ் நல்லா போடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நாளைக்கு மேலே நீங்கள் வேறு சப்ஜெக்ட் படிக்கணும், அதுக்கு அடுத்த எக்ஸாம் லீவ் இருக்காது இல்லையா, ஃபிசிக்ஸ்க்கு அந்த மாதிரி அதுக்கெல்லாம் லீவ் இருக்காது நினைக்கிறேன். அந்த சப்ஜெக்ட் மேலே நீங்கள் நாளைக்கு படிச்சுட்டு, ஸோ சண்டே இதுக்கப்புறம் நான் பேசிக்கலாம் வேணால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் விஷயம், அந்த ஓப்பன் டாக் நான் கொடுத்துருப்பேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகேவா, சண்டே பேர் திரும்பி நீங்கள் மேக்ஸ் ரீசன் வந்துடலாம். ஸோ நான் சண்டே ஒரு நாள் எனக்கு போதும் ஒரு நாள் பார்த்துருவோம்னா நீங்கள் அப்படி பார்க்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம், நீ ஃப்ரைடே இல்லையா, ஸோ இன்னும் ஆஃப் டே இருக்குது. இந்த நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிசிக்ஸ் படிச்சு, ஸோ சாட்டர்டே சண்டே பேர் நீங்கள் மேக்ஸ் பார்க்கலாம். ஸோ இதனால் டாப்பர்ஸ் தான் சொல்கிறேன். ஸோ ஸ்லோனஸ் தான் எல்லாரும் ஸ்லோனஸ் இல்லை, நான் ஒன்றும் குத்த உங்களுக்கு குத்த சொல்ல. ஸோ அவங்களுக்கு என்ன வருதோ அதான் பண்ண முடியும் முக்கியம் நண்பர். ஸோ டாப்பர்ஸ் தான் நான் சொல்ல மாதிரி பண்ணுங்க. ஸோ ஸ்லோனஸ் தான் நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நாளைக்கு கன்ஃபார்ம் நீங்கள் நான் வீடியோ கொடுக்குறேன், நீ வீடியோ பார்த்தா மால் கொஸ்டின் தான் கொடுப்பேன் நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் கீழே டிஸ்கிரிப் செக் பண்ணி பாருங்க, டெலகிராம் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். ஒரு 3 டேஸ் பார்த்தீங்கன்னா ஸோ டெலகிராம் பார்த்தீங்கன்னா பக்காக இருக்குது. ஓகேவா, ஸோ லிங்க் தொடர பார்த்தா உள்ளே போக மாட்டேங்குது. சப்போஸ் லிங்க் ஓப்பன் ஆகல பார்த்தீங்கன்னா நீங்கள் டெலகிராமில் போய் பார்த்தா கௌதம் மீடியான்னு சர்ச் பண்ணுங்கள், ஒரு குரூப் வரும், 22 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க நண்பா. ஓகேவா, மறக்காமல் அதில் ஜாயின் பண்ணிக்கணும், உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இந்த சாப்டர்லாம் படிச்சு அட்டன் பண்ண முடியும். அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேறு கன்ஃபார்ம் அதில் அப்லோட் பண்ணுறேன், சேனல் அப்லோட் பண்ணுறேன். ஸோ தெரிஞ்சுக்கணும், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லை நல்லா செட் பண்ணிக்கணும் நண்பா. ஸோ நிறைய பேர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறது இல்லை, உங்களுக்கு வீடியோ பண்ணிட்டுருக்கேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கொடுத்துருக்கேன் நண்பா, உங்களுக்கே தெரியும். ஸோ மறக்காமல் சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுறது ரெட்ல பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான நல்லா செட் பண்ணிக்கணும் நண்பா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ என் பண்ணி வீடியோ பார்த்தீங்கன்னா 2:15 மேலே போயிருச்சு. ஸோ இந்த வீடியோ யார் ஃபுல்லாக பார்த்தீங்களோ அவங்க வேணால் கீழே கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா, ஸோ நான் ஃபுல்லாக பார்த்தேன் ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ அப்படின்னு மட்டும் ஒரு மெசேஜ் போட்டு விடுங்க, கமெண்ட் போட்டு விடுங்க. ஓகே நண்பா, அப்போ தான் எனக்கு தெரியும் எத்தனை பேர் ஃபுல்லாக பார்த்தீங்க, எத்தனை பேர் வேணால் ஸ்கிப் பண்ணிட்டு போனீங்க, அப்போ தான் எனக்கு தெரியும் நண்பா. ஸோ இதை மட்டும் தயவு செஞ்சு எனக்கு கோசம் பண்ணுங்க, சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ஆல் செட் பண்ணுங்க. ஓகேவா, ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் யூ எக்ஸாம். ஸோ பாய்.